ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் இருக்கக்கூடிய சைன் ஃபங்க்ஷனோட யூசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸலில் இருக்கக்கூடிய சைன் ஃபங்க்ஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு செல்லில் நாம் என்டர் பண்ண நம்பரை, இல்லை ஆஸ் எ ரிசல்ட்டாக கெட் பண்ண நம்பரை பாசிட்டிவான நம்பரா, நெகட்டிவான நம்பரா, இல்லை ஜீரோவான வேல்யூவா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் சைன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த சைன் ஃபங்க்ஷன் பேசிக்காக எப்படி வேலை செய்யுது, அண்ட் மற்ற இடத்துல இந்த சைன் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ தெளிவாக கவனிங்க, இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் நமக்கு பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோ எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிசல்ட்டை நம்ம கெட் பண்ணுறோங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஈக்குவல் டு சைன் ஃபங்க்ஷன், ஸோ சைன் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், நம்பர் ஆர்குமெண்ட். நம்பர் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக நம்ம கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை கவனித்து பாருங்கள், எங்கெல்லாம் பாசிட்டிவான நம்பர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு ஒன் அப்படிங்கிறது வந்திருக்கு. நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் ஒன், கம்ப்ளீட்டாக ஜீரோ இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா ஜீரோ. இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேல்யூ அப்படிங்கிற எரர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது சைன் ஃபங்க்ஷனோட வேலை என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெகட்டிவ் நம்பராக இருந்தால் நெகட்டிவ் ஒன் காமிக்கும், பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஒன், ஜீரோனா ஜீரோன்னு காமிக்க போகுது. இதை எப்படி நாம் மற்ற இடங்களில் யூஸ் பண்ணலாம்? உதாரணத்துக்கு இந்த சின்ன டேட்டா செட்டுக்குள்ளே பார்ப்போம். ஸோ இங்கே வந்து மந்த் இருக்குது, ஒவ்வொரு மந்தோட இன்கம் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, இதை வந்து ரேன் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நானாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ சேவிங்ஸ் என்னன்னு இருக்குது. பட் இந்த இடத்துல நெகட்டிவான சேவிங்ஸ் எல்லாமே எனக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ரெட்டில் தெரியணும், அண்ட் பாசிட்டிவான சேவிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எனக்கு க்ரீனில் தெரியணும், அண்ட் ஜீரோ வேல்யூ வருதுன்னா அங்கே கம்ப்ளீட்டாக அது எல்லோவாக தெரியணும். அப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நாம் எப்படி இந்த சைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம்? இதுவும் சிம்பிளான வேலை தான். ஜஸ்ட் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிற ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிடலாம். நியூ ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நியூ ரூல், சைன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் அ ஃபார்முலா. ஸோ இங்கே நமக்கு தேவையான ஃபார்முலா கொடுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு சைன் ஃபங்க்ஷன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அண்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ரோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாக் ஆகுது, ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் ஆகுது. நமக்கு டிங்கிற காலம் மட்டும்தான் லாக் ஆகணும், த்ரீங்கிற ரோ லாக் ஆகக்கூடாது. ஸோ மறுபடியும் நீங்கள் F4 ரிப்பீட்டிவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு காலம் மட்டும் பார்த்திங்கன்னா லாக் ஆகணும், டிங்கிற காலம் பக்கத்தில் மட்டும்தான் நமக்கு அந்த டாலர் சிம்பிள் இருக்கணும். இந்த செல்லில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த செல்லில் பாசிட்டிவ் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் நம்பர்னால் அங்கே என்ன நமக்கு ரிசல்ட் வரும், ஒன் அப்படிங்கிறது ரிசல்ட் இல்லையா, இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மெட் அப்ளை பண்ணணும்? ஸோ ஃபார்மெட்டில் போயிட்டு ரொம்ப சிம்பிள், ஒரு சாதாரண ஒரு க்ரீன் ஃபில் இருந்தால், ஏன்னா பாசிட்டிவ் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே க்ரீன் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு எதில் தெரியும், க்ரீனில் தெரியும். மறுபடியும் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஏற்கனவே இருக்கு இல்லையா இந்த ரூல், இந்த ரூலை நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ரெண்டு வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். உட்காந்து புதுசு புதுசாக நியூன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரூலை நான் என்ன பண்ணுறேன், இல்லை செகண்ட் ரூலை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருவேளை நெகட்டிவ் ஒன்னு இருந்துச்சுன்னா, அந்த ஒன்னுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் கொடுத்துடலாம், நெகட்டிவ் ஒன்னு இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு அங்கே என்ன இருக்கணும், ரெட் ஃபில் தேவை. ஓகே, ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த ரெட் எல்லாம். ஸோ மோர் கலரில் போயிட்டு நாம் ஒரு ரெட் என்ன பண்ணலாம், இந்த ரெட் ஃபில் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். அண்ட் மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ரூலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒருவேளை இந்த இடத்துல ஜீரோ வந்துருச்சு அப்படின்னும் போது அப்போ நமக்கு அது எல்லோவில் தேவை. ஸோ எல்லோ ஷேடு இருக்குது, ஸோ அந்த எல்லோ நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரேன் பிட்வீன் ஃபங்க்ஷன் இன்னும் அப்படியே ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம F9 கொடுக்க கொடுக்க இது ரீஃப்ரெஷ் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ F9 கொடுக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வர இடத்துலலாம், பாசிட்டிவான சேவிங்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ சேவிங்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அதெல்லாம் நமக்கு என்னவாக இருக்கும், க்ரீனில் இருக்கும். இல்லை நெகட்டிவ் தான், கம்ப்ளீட்டாக சேவிங்ஸே இல்லை, வரவுக்கு மீறி செலவு போயிருக்கு.
ஸோ அந்த மாதிரி இடத்துல நெகட்டிவ் நம்பர்ஸ் வருதுன்னா அங்கே ஃபுல்லாக ரெட்டு. ஒருவேளை கம்ப்ளீட்டாக ஜீரோன்னு எங்கேயாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல அங்கே கண்டிப்பாக என்ன வரும், எல் வரும். ஐ மீன் சாரி, அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு அந்த எல்லோ ஷேட் பார்த்திங்கன்னா வரது உண்டு. அண்ட் இன் கேஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸை நீங்கள் சார்ட் பண்ண விரும்புகிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் இந்த சைன் ஃபங்க்ஷனை ஆஸ் அ ஹெல்ப்பராக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபில்டர் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஷார்ட்கட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். ஓகே, ஸோ ஃபில்டர் வந்தாச்சு. இந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு வேளை ஃபில்டர் பண்ணணும், நெகட்டிவ் வேல்யூஸை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது கலர் பேஸ் பண்ணி, ஏற்கனவே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குன்னா நீங்கள் கலர் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், தாராளமாக ஷார்ட் பண்ணலாம். ஒரு வேளை அங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இல்லை, வெறும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இல்லாமல் ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் ஒரு ஹெல்ப்பர் காலம் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு ஹெல்ப்பர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அண்ட் இங்கேயும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் நம்ம நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே வரப்போகிறது என்னது, நெகட்டிவ் ஒன் பாசிட்டிவ் ஒன் இதான் வரப்போகுது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேளை நீங்கள் லைக் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னும் போது இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஐ மீன் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை ஷார்ட் தான் பண்ண விரும்புகிறீங்கன்னா அப்போயும் உங்களுக்கு ஷார்ட் பை கலர் இருந்துச்சு இல்லையா, இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தாலே போதும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஷார்ட்டிங் பக்காவாக பார்த்தீங்கன்னா நடந்துடும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் சைன் ஃபங்க்ஷன். பட் இந்த மாதிரியான ஒரு சில ஹேண்டிலிங்க்கும் நீங்கள் தாராளமாக இந்த சைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான ஃபங்க்ஷன் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம், அதுவரை காத்திருங்கள்.